ஆயுஷ் இ மார்க்கெட். ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர். ஆதவன் வெயிட் கெயின் பவுடர், ஆதவன் ஹீமோ கேர் கேப்சியூல், ஆதவன் ஹெர்போ அயன் கேப்சியூல், ஆதவன் முஸ்லிவிட்டா டானிக். இந்த நான்கையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு நாங்கள் தரக்கூடிய ஒரு காம்போ. நீங்கள் வாங்கக்கூடிய விலையில் ரூபாய் 300 தள்ளுபடி. குறிப்பாக இது யாருக்கு அப்படின்னா, நம்ம ஜோசப் மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு, ஜோசப்போட ஃப்ரெண்டு கேமராமேன் மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இந்த இது நல்லா வேலை செய்யும். எப்போவுமே வந்து எடை நல்லா இருந்தால் தான், பார்க்க லுக்காக இருந்தால் தான் பொண்ணு கிடைக்கும். எங்கள் இயல்பாகவே எடை குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த காம்போவை பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே. நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, உடல் எடை அதிகரிக்க இரவு ஊற வைத்த எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவு தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது, இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னா, எள்ளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், அயனு, மல்டி விட்டமின்ஸு எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். சாதாரணமாக வந்து எள்ளு மிட்டாய் ரெகுலராக நாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் கூட வந்து பசியை நல்லா தூண்டி உடல் எடை அதிகரிக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். கடலை மிட்டாய் சாப்பிட்டா கூட வந்து நல்லா வந்து உங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய தன்மை, கொஞ்சம் வெயிட் போடக்கூடிய தன்மை எல்லாமே வந்து கடலை மிட்டாய்க்கு உண்டு. அதாவது எள்ளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சாப்பிட்லாம். இது ஒரு மெத்தடாலஜி. ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா, வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய பதார்த்த குண சிந்தாமணியில் எல்லோதனம் உளுந்தோதனம் அப்படின்லாம் சொல்லுவோம். உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு எல்லோதனம், எல்லோதனம்ன்றது எள்ளு கலந்த ஒரு அன்னம். எப்படி உருவாக்குறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஊற வச்சு காலையில் வந்து அதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எள்ளுலேருந்து பால் எடுக்கணும், எள்ளு பால். அந்த எள்ளு பால் எடுத்து அரிசியோடு அதையும் சேர்த்து அதை வந்து சாதமாக ரெடி பண்ணணும். இப்போலாம் நம்ம குக்கரில் வைக்கிறோம் இல்லையா, சாதாரணமாக குக்கரில் வைக்கிறீங்கன்னா வந்து அந்த தண்ணி வந்து இப்போது ஒரு டம்ளர் அரிசி போடுறோன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அதில் என்ன பண்ணணும்னா, வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எள்ளு பாலையும் சேர்த்து அதை வந்து சாதமாக செய்கிறது, அன்னமாக செய்கிறது, எல்லோதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த எல்லோதனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் எடையை வந்து இன்னும் நல்லா அதிகப்படுத்தும். இப்போ நாம் சொல்லுவோம் இல்லையா, பஞ்சமுட்டி கஞ்சி சொல்லுவோம். பஞ்சமுட்டி கஞ்சி அதே நேரத்தில் வந்து எள்ளு சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு எள்ளு சட்னி வச்சுக்கிறீங்க, இல்லை எள்ளு துவையல் வச்சுக்கிட்டு பஞ்சமுட்டி கஞ்சி சாப்பிட்றீங்கனாலும் உடல் எடை வந்து அதிகமாகும். ஸோ பஞ்சமுட்டி கஞ்சியில் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வந்து பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, அரிசி, இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சமுட்டி. ஸோ நாலு பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு, இல்லை வந்து அதை பொங்கல் மாதிரி செஞ்சுக்கிட்டு, அதுக்கு எள்ளு துவையல் செஞ்சீங்க அப்படின்னாலும் நல்லா உடல் எடையை வந்து அதிகரிக்க முடியும், நல்லா அதிகரிக்கும். நாங்கள் ஒரு வைட்டமின் லேகியம்னு நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா எள்ளுன்றது, எள்ளுன்னு பார்க்குறப்ப ரொம்ப நாள் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு முறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு லேகியம் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரே மாதத்தில் உடல் எடை அதிகமாகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வகைக்கு வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், எள்ளு, சரியா, இவ்வளவுதான். இது என்ன பண்ணணும்னா, வந்து சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பை வந்து நல்லா மூணையும் ஊற வச்சிடணும். ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துடணும். அத்திப்பழத்தையும் சின்ன சின்ன பீஸாக பிச்சிடணும், சரியா. பேரிச்சம்பழம், அத்திப்பழத்தையும் சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சிடணும். அடுத்து வந்து எள்ளை ஊற வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் ஆறையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து எல்லாம் சேர்ந்து 300 கிராம் கிடைக்குது. 300 கிராம்னால் கிட்டத்தட்ட 3 பங்கு தேன் வேணும்.
900 கிராம் அளவுக்கு வந்து தேன் எடுத்துக்கோங்க. தேனை என்ன பண்ணணும்னா, ஒரு கடாயில் தேனை ஊற்றி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டவ்வில் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், தேனை ஊற்றிட்டு சிறு தீயாக வைக்கணும், சிம்மில் வச்சுருங்க. இந்த தேன் வந்து நல்லா கொதித்து மேலே நுரை வரும், அந்த நுரையெல்லாம் எடுத்திங்கன்னா தேனில் உள்ள ஈரப்பதம் போயிடும். அதுக்கடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அதில் கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகணும். சரியா, அரைச்சி வச்சுருக்கிற விழுதை, அதாவது சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கருப்பு எள், இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு கிளறிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் லேசாக ஒரு 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் வந்து லேசாக தீயை அதிகப்படுத்திட்டு நல்லா நெய்யை உருக்கி அதிலே சேர்த்துடணும். அவ்வளோதான், இது ஒரு வைட்டமின் லேகிய மாதிரி. இதை சாப்பிட்ற எல்லாருக்குமே, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறீங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து உயிரணுக்கள் இல்லை, விந்தணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 சொட்டு வருது, 6 சொட்டு வருது, இல்லை 2 சொட்டு வருதுன்னா விந்தணுக்களை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த லேகியம் வந்து மிக பிரமாதமாக வந்து பயன்படும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது, கருப்பை நோய் இருக்குது, முதுகெலும்பு வலி இருக்குது, மாதவிடாய் நேரத்தில் வந்து வலி வேதனை வருது அப்படின்னாலும் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இந்த லேகியத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இளைத்தவனுக்கு எள், கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்கிறோம். ஸோ வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க எள் சாப்பிட்றது உடல் நலத்துக்கு நல்லது, தேவையான அளவு உடல் எடையை அதிகப்படுத்திக்க முடியும். கொளுத்தவனுக்கு கொள்ளுன்றது வந்து கொழுப்பு சார்ந்த நோய்கள் இருந்தால் அது கொள்ளு நல்லது, அதை நாம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இளைத்தவனுக்கு எள் ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு எள் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வந்து உணவு முறைகள் மூலம் வந்து உடல் எடையை அதிகப்படுத்துறது என்பது உங்கள் உடம்பில் வந்து தேவையான அளவுக்கு வந்து போஷாக்கு அதிகப்படுத்தி இந்த போஷாக்கு அடிப்படையில் வந்து உடல் எடையை அதிகப்படுத்துறது. டெய்லி வந்து ஒரு 1/2 கிலோ மைசூர் பாகு சாப்பிட்டா கூட எடை கூடும், 1/2 கிலோ அல்வாக சாப்பிட்டாலும் எடை கூடும், அப்புறம் எடையை குறைக்கிறதுக்கு சக்கரை வந்துடும். சரியா, ஸோ அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி போனீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். நன்றி. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட், எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, No. 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ். போன் 044-4859-3187, 8124-67-667, 8124-97-667 for appointment. Dr. Arun Chinnaya Camp, contact number 86084-0035. For online consultation, India and overseas, 8124-07-667, 8124-17-667, 8124-67-667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு. போன் 044-4859-3187, 8124-67-667, 8124-97-667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.